உங்களுக்கு ஆலூ டிக்கா மசாலா செய்து காட்ட போறேன். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். நான் வந்து ரெஸ்டாரன்ட் போய் தான் லேர்ன் பண்ணேன்னா உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு கொஞ்சம் சொல்றேன். பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்குறேன், 1 kg எடுத்துருக்குறேன். இது வந்து ஒயிட் ஆனியன், பெரிய ஒயிட் ஆனியன் ஒன்று எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து ஆயில் தேவை. இது வந்து டொமேட்டோ பியூரி, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது டபுள் க்ரீம், மற்ற வாட்டர் எடுத்துருக்குறேன். இது வந்து ஹனி அல்லது ப்ரவுன் சுகர், டெட்டில் எதுவும் யூஸ் பண்ணலாம். மற்ற சால்ட், இது பிளெயின் யோகர்ட், க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், இது வந்து கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, இது சில்லி பவுடர். இது வந்து நான் எடுத்தது பிளெயின் சில்லி தான் எடுத்தேன் நான். இது சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கினேன் நான். ஏசியன் சாப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது டர்மரிக் பவுடர், இது வந்து ஜீரா, ஜீரா வந்து உங்களுக்கு காட்டணும், சின்ன ஜீரா, பட்டர், டொமேட்டோஸ், இது வந்து ஜிஞ்சர், கார்லிக். எப்படி செய்யறன்னு சொல்கிறேன். குக்கரோன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கொஞ்சோண்டு ஆயில் விடுறேன். ஒரு 2 teaspoons ஆயில் விட்டால் போதும், 2 teaspoons. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஜீரா, சின்ன ஜீரா போடுறேன். ஜீரா வந்து லேசாக ப்ரௌன் ஆகணும், ரொம்ப கரக விடாதீங்களோ. ப்ரௌன் ஆகணுன்னா ஆனியன் ஆட் பண்ணுவோம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய ஸ்பைஸ் ஆனியன் ஆகும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வரைக்கும் பண்ண பார்த்தீங்கன்னா ஒனியன் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ நான் வந்து கார்லிக் போவேன், ஜிஞ்சர் போவேன், உள்ளி, இஞ்சி, இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் வளர்க்குவோம். ஒரு 2 minutes ஆகுது வளர்ப்போம். வெங்காயத்தை வெங்காயம் முதல் 2 minutes ஆகுதுன்னா ஃப்ரை டைம் 2 minutes ஆகுது வளர்க்கணும். ஏன்னா அந்த ஸ்மெல் போகும். இந்த உள்ளி இஞ்சி வந்து வதங்கி இருக்கு, கொஞ்சம் ப்ரௌன் கலர் தான் இருக்கு. இப்போ நான் வந்து தக்காளி போடுறேன், பெரிய தக்காளி 2 எடுத்தேன். தக்காளி போட்டு ஒரு 1 minute மாதிரி வதக்கிட்டு நான் வந்து மிளகாத்தூள் போவேன், சில்லி பவுடர். அதாவது இது வந்து தனி மிளகாண்ட வழியா நீங்கள் நிறைய போடாங்க, ஃபஸ்ட் கொஞ்சம் போட்டு பாருங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ப்ரை போடுவோம். ஒரு உரத்தை கூட தேவைன்னா அந்த ப்ரை ஆட் பண்ணலாம். நாட்டு போட்டேன். இப்போ வந்து இது கரம் மசாலா, கரம் மசாலா இது வந்து கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லிப்பூ. இது வந்து மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், உப்பு, சால்ட். சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி 2 எடுத்துறேன். உங்களுக்கு உரட்டு தேவைட்டால் கொண்டு ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை வதக்கணும். எல்லாத்தையும் ஒரு 2 minutes நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினீங்கன்னா அந்த ஸ்மெல் போகும், பச்சை ஸ்மெல் போகும். இப்போ பாருங்கோ வதக்கிட்டு ஒரு 3-4 minutes லோ ஃப்ளேமில் விட்டு வதக்குங்கோ, ரொம்ப நெருப்பு போடாதுங்கோ. வதக்கிட்டு நான் வந்து டொமேட்டோ பியூரி போடுவேன். ஃப்ளேம் போட்டு ஒரு 2 minutes நல்லா வரும்.
ஒரு பச்சமிளகா கூட தேவைண்டா உரட்டு தேவைண்டா ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். ஆனால் தனி மிளகா தூளன்றோடய நிறைய மிளகா தூள் போடாது. வளர்த்துட்டேன். இனி வந்து கொஞ்சம் தண்ணி விடப்போம். தண்ணி இப்போ ஒரு கப் இதில் விட்டுருக்குறேன். அப்புறம் பொட்டேட்டோ போட்டுட்டு தண்ணி கூட கிரேவியாக தேவைண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை திக்காக பண்ணுவேன்டா இவ்வளோ தண்ணியும் போகும். குழம்பு கொதிச்சிருக்கு மசாலா. கொதித்தோன்னா பொட்டேட்டோவா இருக்க போனேன். இது வந்து அவிச்சு வச்ச பொட்டேட்டோவா. அதாவது உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்தேன்னா 1 kg பொட்டேட்டோ எடுத்துருக்கணும். பாயில் பொட்டேட்டோ 1 kg. இது ஒரு 3 minutes இப்பயே கொதிக்க விடுவோம். பாருங்க கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோன்ற வழியாக ரொம்ப அவிச்சு போட முடியும். ஒரு 3 minutes கிட்ட போதும். அப்புறம் தயிர் போடுவேன். யோகர்ட் போடுவேன். யோகர்ட் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பட்டர் போடுறேன். பட்டர் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டபுள் க்ரீம் வந்து உங்களோட விருப்பம்ன்றா விடுங்கோ விருப்பம் இல்லாட்டி விடாதுங்கோ. நான் டேஸ்ட்டாக இருக்க மாட்டேதுக்காண்டி டபுள் க்ரீம் விடுவேன். இந்த ஜோக்கட் போட்ட உடனே கண்டிப்பாக விட மாட்டேங்குது டபுள் க்ரீம். ஆனால் கொஞ்சம் டபுள் க்ரீம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-3 minutes விட்டுட்டேன் கொதிக்கிறதுக்கு. கொதித்து வந்த அப்புறம் இந்த ஹனி விடுறேன். தேன் நினச்சேன்னா ஹனி இல்லாட்டி ப்ரௌன் சுகர் போடுங்க. ரெண்டும் ஒன்று தான். ப்ரௌன் சுகர்னு போடலாம் இல்லை ஹனி போடலாம். சரிங்க ஹனி போட்டுட்டேன். ஹனி போட்டுட்டு ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மல்லி தூட்டும். டேஸ்ட் பார்க்க போறேன். கொஞ்சம் உப்பு போடுவோம் எனக்கு. உங்களுக்கு டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையா ஆட் பண்ணுங்க. சால்ட் தேவையா கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. சால்ட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்க. மற்றது உரப்பு கூடியன்றா கொஞ்சம் ஜோக்கட் ஆட் பண்ணலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். உரப்பு கூட போட்டுருக்கீங்க. திக்கா மசாலா ரெடி ஆகிட்டு இதை வந்து செய்து பாருங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. நீங்கள் ரைஸ் ரொட்டி பரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.